அனைவருக்கும் வணக்கம். சிலப்பதிகார சிந்தனைகள் ஒளிச்சித்திரம். வழங்குபவர் சுதந்திர ஜேம்ஸ், அரசு பள்ளி ஆசிரியர். பதிவு 4. சேரமன்னன் சேரன் செங்குட்டுவன் கங்கையின் தென்புறத்தை போய்ச் சேர்ந்தான். வடபுலத்திலிருந்து நண்பர் நூற்றுவர் கண்ணர் அனுப்பிய மரக்கலங்களில் பயணித்து வடபுலத்தை போய்ச் சேர்ந்தான். நூற்றுவர் கண்ணனை சந்தித்து அளவலாவி விடைபெற்று செல்லும்போது நூற்றுவர் கண்ணர் 100 கொடுஞ்சி நெடுந்தேர்களையும், போர் யானைகள் 500ஐயும், 10,000 குதிரை வீரர்களையும், 20,000 பண்டங்களுக்கான வண்டிகளையும் சேரனுக்கு கொடுத்து உதவினார். அத்தோடு தான் கொண்டு சென்ற கடல் போன்ற பெரும்படையை வழிநடத்தி கனகர் விசையர் நாட்டை நோக்கி தன்னுடைய போர்ப்படையை நடத்தி சென்றான். தென்னகத்து வேந்தனான சேரன் செங்குட்டுவன் கங்கை நதியின் வடகரையில் பாடி வீடு அமைத்திருக்கும் செய்தி ஆரிய மன்னரான கனகனுக்கும் விசயனுக்கும் தெரிந்தது. சேரனும் சோழனும் பாண்டியனும் இமயத்தில் தத்தம் கொடியை பொறித்த நாளிலே நம் போன்ற வீரர்கள் வடபுலத்தை ஆண்டிருந்தால் விட்டிருப்போமா? வில் புலி கயல் சின்னங்களை இமய பிடரியில் பொறிக்க விடாமல் விரட்டி அடித்திருக்க மாட்டோமா என்று கனகனும் விசயனும் வீரம் பேசினார்கள் அல்லவா? அந்த வீரர்களை சந்திக்க தென்புலத்து செங்குட்டுவன் வடபுலத்திற்கு வந்துவிட்டான் என்றால் கனகனும் விசயனும் போருக்கு புறப்பட்டுத்தானே ஆக வேண்டும். ஆம், அவர்களும் போருக்கு புறப்பட்டார்கள். அவர்களுடன் தோழமை கொண்ட ஆரிய மன்னர்களும் துணைக்கு வந்தார்கள். வேடிக்கை பார்க்க அல்ல, ஆயுதமெடுத்து போர் புரிந்து தமிழ் மன்னனை வீழ்த்தி ஆரியர் நாட்டிற்கு வெற்றி தேடித் தருவதற்காக. உத்திரன், விசித்திரன், உருத்திரன், பைரவன், சித்திரன், சிங்கன், தனுத்திரன், சிவேதன் என 8 பேர் அவர்களோடு இணைந்து கொண்டார்கள். பசியுள்ள சிங்கம் யானை கூட்டத்தை கண்டால் ஆவேசம் கொண்டு அதன் மீது பாய்ந்து தன் பசியை தீர்த்து கொள்ளும் அல்லவா? அதைப்போல் எதிர்பட்டதோ மத யானை கூட்டம், அதனை எதிர்த்து பாய்ந்ததோ தமிழ்நாட்டைச் சேர்ந்த சேரன் செங்குட்டுவன் என்ற ஒற்றை சிங்கம். வெண்சங்குகள் முழங்கின, போர்ப்பறைகள் ஒலித்தன, கொம்புகள் ஊதின. இந்த ஒளி முழக்கத்தால் 8 திசைகளும் அதிர்ந்தன. இருதரப்பிலும் வாளோடு வாள் மோதின. வில்களில் இருந்து புறப்படும் அம்போடு அம்புகள் பாய்ந்தன. வேலோடு வேல் தாக்கின. யானைகளோடு யானைகள் மோதின. குதிரைகளோடு குதிரைகள் மோதின. காலாட்படைகளின் ஆரவார ஒளி இந்த உலகையே அதிரச் செய்தது. பெரும் புழுதி புயல் வீசத் தொடங்கியது. இந்த நேரத்திலும் மனதில் ஓர் உறுதியை எடுத்துக்கொண்டான் சேரன் செங்குட்டுவன். ஆம், அந்த 8 மன்னர்களையும் தலையை வெட்டி சாய்த்தாலும் சாய்ப்பேனே ஒழிய இந்த கனகரையும் விசயனையும் உயிரோடு பிடிப்பேன். அவர்களை பிடித்து அவர்களது தலையில் இமயத்திலிருந்து எடுக்கும் கல்லை சுமத்தி கொண்டு வருவேன் என்று தன் மனதில் ஓர் உறுதியை எடுத்துக்கொண்டு தன் உடைவாளை எடுத்து சுழட்டத் தொடங்கினான் சேரன் செங்குட்டுவன். அவனோடு சேர்ந்து அவனது படைத்தளபதியும் வீரப்போர் புரிய தொடங்கினார். சேரன் செங்குட்டுவன் ஆரிய அரசர்களின் தேர்களை அழித்தான். தேர்ப்படை வீரர்களையும் கொன்று குவித்தான். யானைப்படை குதிரைப்படைகளையும் அடியோடு அழித்து முடித்து விட்டான். எருமை கடாவை வாகனமாக உடைய யமனைப் போல உயிர் திரளை ஒரு பகலிலேயே உண்ணும் ஆற்றல் உடையவன் இவன் என்று ஆரிய அரசர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்தான். வாய்வீரம் காட்டி தமிழ்வேந்தரை இகழ்ந்த கனக விசையரான சகோதரர்களோடு 52 தேர் வீரர்களையும் செங்குட்டுவன் சிறைபிடித்தான். கனகனும் விசயனும் பிடிபட்டது அறிந்ததும் துணைக்கு வந்த ஆரிய வேந்தர்கள் நடுக்கமுற்றார்கள். 4 திசைகளிலும் சிதறி ஓடினார்கள். அவர்களிலே உருத்திரனும் பைரவனும் தங்கள் பெயருக்கு ஏற்ப சாம்பல் பூசி, காவி உடுத்தி, சடைமுடி புனைந்து சந்நியாசி கோலம் பூண்டனர். துணைக்கு வந்த மன்னர்களிலே சமணர்களும் உண்டு. அவர்கள் மயில் பீலி தாங்கி சமண பிச்சிகள் போல் வேடம் போட்டனர். வேறு சிலர் ஆடும் கூத்தராகவும் பாடும் பாணராகவும் நடித்து கொண்டு தப்பி ஓடி உயிர் பிழைத்தார்கள். எஞ்சியவர்கள் தாம் கற்ற வித்தைகளுக்கு ஏற்ற வேடங்களை பூண்டு களத்திற்கு புறமுதுக்கு காட்டி ஓடிவிட்டார்கள். தமிழ் மன்னன் வெற்றி பெற்றான்.
தன் வீரத்தால், தமிழ் தாயின் மீது கொண்ட தன்னுடைய பற்று உறுதியால் தமிழ் மன்னன் சேரன் செங்குட்டுவன் வெற்றி பெற்றான். அதன் பிறகு தன் படைபலத்தோடு தென் திசை நோக்கி வணங்கி நின்றான். தமிழ் தாயின் வாழ்த்து வர தமிழ் தாயின் வாழ்த்து பெற்று தன் வீரர்களுக்கு உத்தரவிட்டான், வெற்றி முரசு கொட்டுங்கள் என்று. அங்கே வீரர்கள் வெற்றி முரசு கொட்ட அங்கு கேளிக்கைகளும் கொண்டாட்டங்களும் அப்பொழுதே தொடங்க தொடங்கிவிட்டது. மன்னன் மிகுந்த மகிழ்ச்சியோடு சனகனையும் விசயனையும் சிறைபிடித்து தனது பாசறைக்கு கொண்டு சென்றான். நாளை என்ன நடந்தது என்று பார்ப்போமா? நன்றி.